Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. In the video la double account system vandu video part 2 vandu paakaporam. Part 2 video idhula oru problem with solution oda paakalam. So double accounting system abdingara oru system ta follow pannakoodiya electricity company nodiya problems and solution paakalam. Romba important ana problem. Yerkanave vandu double accounting system electricity company la oru video part 1 video kuduthirukom. Adhula oru problem vandu solve panni na explain pannirken. So basic detail la explain pannirken. Adhe related ana one more sum. Idhu vandu romba important ana sum. Nariya colleges universities la keta problem da. Adha vandu ipo nama paakaporam as a part 2 video. Okay va. So vandu problem number 2 nama paakalam. First vandu pathina problem வந்து நம்ம முதல்ல ஸ்டடி பண்ணிரோம் இது எது எந்த அக்கவுண்ட்ல எப்படி வரும் என்னங்கறத பாத்துக்கலாம் சோ தி ஃபாலோயிங் பேலன்சஸ் அப்பியர்ட் இன் தி books of யுனிவர்சல் எலக்ட்ரிக் சப்ளை கார்ப்பரேஷன் லிமிடெட் as on 31st December 2003 சோ யுனிவர்சல் எலக்ட்ரிக் சப்ளை கார்ப்பரேஷன் அப்படிங்கற ஒரு எலக்ட்ரிசிட்டி கம்பெனி வந்து பாத்தீனா அவங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ ரெண்டு ஸ்லைடா இருக்கு என்ன प्रिபெயர் பண்ண சொல்றாங்க அப்படினா From the above trial balance, prepare revenue account, net revenue account, receipt and expenditure on capital account and general balance sheet. Okay, wow. So, போன வீடியோல சொன்ன மாதிரியே தான் அதாவது double accounting system, electricity company வந்து follow பண்ணி ஆ சம் prepare பண்றது நாலு மூணு அக்கவுண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் prepare பண்ணுவாங்க அதுதான் revenue account, net revenue account, receipt and expenditure on capital account and general balance sheet. எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் சோ இந்த சம்ல கொஞ்சம் டிஃபரெண்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா இந்த சம் இந்த வீடியோ பாக்கறப்ப கொஞ்சம் முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ லிங்க கொடுக்கிற இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் பார்த்துட்டு இத பாருங்க ஓகேவா சோ வந்து ஒவ்வொரு ஐட்டமும் எதுல வரும் அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வந்து ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிடல் அக்கவுண்ட்ல நமக்கு ரிசிப்ட் சைடுல வரும் ஏனா ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணாலும் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணாலும் நமக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கறனால ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வந்து கேபிடல் அக்கவுண்ட்ல ரிசிப்ட் சைடுல வரும் நான் முதலே சொல்லியிருக்கேன் ஏன் டபுள் அக்கௌண்ட்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டை தான் ரெண்டு பார்ட்டாக வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் வந்து ஈக்விட்டி ஷேர் அண்ட் டிபெஞ்சர்லாம் வரும் அதாவது ஃபிக்ஸட் லயபிலிட்டிஸ் அண்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் அடுத்து லேண்டு 31/12/2003 அப்புறம் லேண்ட் பர்ச்சேஸ்டு டியூரிங் த இயர் ஓகேவா ஸோ அது என்னங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ 31st December 2003 எவ்வளோ இருந்தது இந்த வருஷம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெயின்ஸ் இன்க்ளூடிங் மெயின்ங்கிறது ஒரு அசட் தான் அதே மாதிரி மெஷினரி வந்து இப்போ டியூரிங் தி இயர் பர்ச்சேஸ் பண்ணது என்னங்கிற மாதிரி ஸோ லேண்டு மெயின்ஸு மெஷினரி இது எல்லாமே வந்து ஃபிக்ஸட் அசட் இந்த மூணு ஐட்டமே வந்து ரிசிப்ட் அக்கௌண்டில் தான் ரிசிப்ட் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிடல் அக்கௌண்ட்டில் தான் வரும் ஒரு சண்டே கிரெடிட்டார்ஸ் டெபிசேஷன் ஃபண்டு டெட்டார்ஸு அதர் புக் டேட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும் அடுத்து மெஷினரி அக்கௌண்ட் வந்து நமக்கு எதில் வரும் அப்படின்னா கேபிடல் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்புறம் ஸ்டோர்ஸ் ஆன் ஹேண்டு கேஷ் இன் ஹேண்டு இது எல்லாமே வந்து கேபிடல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடிய ஐட்டம் அப்புறம் காஸ்ட் ஆஃப் ஜென்ரேஷன் காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சேல் ஆஃப் கரண்ட்டு இது எல்லாமே வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்டு வரும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரீம் டிவிடன் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ரெவன்யூவில் வரும் ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துருவோம் ப்ராப்ளம் நம்பர் டூக்கு ஃபஸ்ட்டு ரெவன்யூ அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ஹெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் யூனிவர்சல் எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2003 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டு இம்பார்ட்டண்டாக ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டமாக எழுதிட்டு அதர் எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கலாம் ஸோ இந்த சம்பளம் அது இருக்குது நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன் பாருங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஐட்டமாக இருக்கா காஸ்ட் ஆஃப் ஜெனரேஷன் வந்து 30,000 காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் 9,000 கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்ம எழுதிக்கலாம் டெபிட் சைடில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது சேல் ஆஃப் கரண்ட் அண்ட் மீட்டர் ரெண்ட் வந்து ரெண்டுமே இன்கம் கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வந்து நம்ம கிரெடிட் சைடில் பாருங்கள் அந்த ரெண்டையுமே எழுதிட்டோம் அப்புறம் வேறு அதர் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்ட் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிசேஷன் மூணு ஐட்டம் இருக்குது இந்த மூணுமே இங்கே நம்ம டெபிட்டில் எழுதிட்டோம் அப்புறம் மீதி ரெண்டு எக்ஸ்பென்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிவெஞ்சர்ஸ் அண்ட் இன்ட்ரீம் டிவிடன் இந்த ரெண்டுமே ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வராது நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்டில் தான் வரும் ஸோ நவ் வி கேன் க்ளோஸ் த ரெவன்யூ அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ க்ளோஸ் பண்ணுறப்ப வி கெட் த பேலன்ஸ் இன் தி டெபிட் சைட் அதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கம் அதிகமாக இருக்குது எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ பேலன்ஸ் வந்து கேரி டு நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பேலன்ஸ் வந்து நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் த ஆன்சர் இஸ் 63,000 ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெவன்யூ அக்கௌண்ட்டு அல்லது டபுள் அக்கமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்டு நம்ம பார்த்துக்கோ நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஆஃப் யூனிவர்சல் அதே மாதிரி ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் 28,500 டெபிட் எழுதிட்டோம், கிரெடிட் எழுதிட்டோம். அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 63,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ரெவன்யூ அக்கௌண்ட்ல இருந்து நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு, அதனால பை ட்ரான்ஸ்ஃபர்னு எழுதிட்டோம். ஏன்னா ரெவன்யூ அக்கௌண்ட்டுங்கிறது வந்து நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட், ஜஸ்ட் லைக் தட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால ஜிபி வந்து ப்ராட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ரெவன்யூ அக்கௌண்ட் ஆன்சரில் வந்தது இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இன்ட்ரீம் டிவிடெண்ட் போஸ்டிங் கொடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து 61,500 வருது. அதுதான் பேலன்ஸ் கேரிடு டு ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட், அங்கே வந்து ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ இது வந்து பாருது 2/31/12/2003, இதில் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் டோட்டலுங்கிறது தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கிரெடிட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் டோட்டலுங்கிறத நாம் பண்ணிக்கிறோம். லேண்ட் ஒவ்வொன்றுமே நம்ம படித்தேன். ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்ன பேலன்ஸ் இருக்குது, கரண்ட் இயரில் என்ன இருக்குங்கிற மாதிரி. ஸோ அந்த ரெண்டு மூணு அசட் நம்ம அதிலே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த லேண்டு மிஷினரி மைன்ஸ் இந்த மூணு மெயின்ஸ் மூணுமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதிக்கலாம். ஏன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எக்ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயரை போட்டுட்டு இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி டோட்டல் காலத்தில் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு அமௌண்ட் காலம் தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் காலம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி ரிசிப்ட் சைடில் வந்து ஷேர் இஷ்யூ பண்ணதும் டிபஞ்சர் இஷ்யூ பண்ணது தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும்தான் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இட் வில் பி போஸ்டட் ஒன்லி இன் தி ப்ரீவியஸ் இயர் தான். கரண்ட் இயரில் இஷ்யூ அகெயின் இஷ்யூ பண்ணியிருந்தால் தான், ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் டிபஞ்சர் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் அல்லது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் வந்து அப்போ தான் கரண்ட் இயரில் வரும், இல்லைனா வராது. ஸோ ப்ரீவியஸ் இயரில் காமிச்சிட்டு நீங்கள் டோட்டலில் காமிச்சிக்கலாம். இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணுறப்ப டபுள்ஸ் ரெண்டு சைடுமே ப்ரீவியஸ் இயர் காலத்தையும் அப்படியே டோட்டல் பண்ணி போடுங்க, 3,10,000 இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைட். அப்புறம் கரண்ட் இயரையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 6,86,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைட். இது டோட்டல் வந்து 10,62,000 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரையும் டோட்டல் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து அதை எக்ஸ்க்ளூசிவ் சைடில் டோட்டல் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 8 lakhs, கரண்ட் இயரில் டேஷு, டோட்டல் 8 lakhs வருது. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியது டோட்டல் காலத்தை மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணணும், நீங்கள் ப்ரீவியஸ் இயரோ கரண்ட் இயரோ பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலில் வந்து டெபிட் சேல் அதிகமாக இருக்குது 10,62,000, அந்த கிரெடிட் சேலில் போஸ்டிங் கொடுத்து நீங்கள் டோட்டல் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க, 2,62,000 ஆன்சர். ஓகேவா? ஸோ ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆன்சர் வந்து 2,62,000. நீங்கள் இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த பேலன்ஸை எழுத்துட்டு போகக்கூடாது. எதில் பர்டிகுலராக எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸில் டோட்டல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து 10,62,000 வந்து அசட் சைடில் எழுதணும். அதே மாதிரி டோட்டல் ஆஃப் ரிசிப்ட்ஸ் தான் வந்து 8 lakhs இருக்கு இல்லையா, அந்த 8 lakhs தான் ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் வரணும். அப்புறம் அதை தவிர மீது என்ன அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் நம்ம எடுக்கல அப்படின்னா கரண்ட் அசட்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ்லாம் எடுக்கலை, அதை வந்து நம்ம இங்கே போஸ்டிங் கொடுத்துக்கலாம். பாருங்க, கரண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டோட்டல் ரிசிப்ட்ஸ் 8 lakhs லயபிலிட்டி சைடில் வந்துருச்சு, அசட்ஸ் சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10,62,000 அங்கே போட்டோம். அப்போ சம்பளம் பார்த்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய சண்டே கிரெடிட்டர்ஸ் இருந்ததுன்னு சொன்னேன், நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலையா, நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்ல ஞாபகம் இருக்கா பாருங்க 61,500, அதை வந்து நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ராஃபிட் அது, அதனால லயபிலிட்டி சேல காமிச்சிக்கலாம். டெபிசேஷன் பண்ணுங்கிறது லயபிலிட்டி, அதையும் லயபிலிட்டி சேல காமிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சண்டே டேட்டார்ஸ், அதர் டேட்டார்ஸ், ஸ்டாக் கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டோர்ஸ் இன் ஹேண்டு இல்லையா, ஸ்டோர்ஸ் வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கரண்ட் அசட் தான், அதையும் வந்து அசட் சைடில் காமிச்சிட்டு வி கேன் டோட்டல் தி ஜெனரல் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் யூனிவர்சல் எலக்ட்ரிக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லெவ் இஸ் டேலியடு வித் ருபீஸ் 11,12,500 டேலி ஆகுது. ஸோ ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட் வந்து கண்டிப்பாக டேலி ஆகணும். ஸோ டபுள் அக்கௌண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ 1 அண்ட் வீடியோ 2 நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு சம்முமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சம்முமே நீங்கள் பாருங்கள், நல்ல தவிர